வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அலுவலகம் ஆகட்டும், நம்ம வீடாகட்டும், நண்பர்கள் கூட்டமாகட்டும், இங்கே எல்லாமே எது தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது நம்மளை பற்றி ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே அந்த டிட் ஃபார் டாட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், உடனே பதிலடி கொடுக்கறது. இல்லை ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சு கரெக்டான தருணம் பார்த்து சரியான தருணம் பார்த்து அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது, அவர் பழிக்கு பழி வாங்கிறது. இதுதான் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சமீபத்தில் எனக்கு குவீன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு மூணு கட்டமாக வந்து அந்த கதாநாயகியோட வாழ்க்கையை காட்டுவாங்க. சின்ன வயசில் சக்தின்ற ஒரு ஹீரோயின் கேரக்டர், சின்ன வயசில் அவங்க பள்ளி காலத்தில், அடுத்து வந்து அவங்களுடைய சினிமா பிரபலமாக இருக்கும்போது, அடுத்து அவங்களுடைய அரசியல் காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு. இந்த சின்ன குழந்தையாக காட்டும் போது அந்த சக்தி வந்து ஒரு பள்ளி மாணவியாக காட்டும் போது அவங்க கூட ஒரு நெருங்கிய தோழியாக பக்கத்து வீட்டில் இருக்கிற பிங்கின்ற ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அவங்களோட ஒரு வட இந்திய பெண் பிங்கின்ற ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அவங்க ஒரு பெரிய பங்களாவில் இருப்பாங்க. இவங்க வந்து நம்மளுடைய கதாநாயகி வந்து சக்தி வந்து ஒரு சின்ன ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து பிறந்தவங்க, அதில் வளரக்கூடிய அந்த சூழலில் வளரக்கூடியவங்க. ஸோ பிங்கி வீட்டுக்கு இவங்க எப்போ போனாலும் அவங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாமே ரொம்ப நெருங்கின தோழிகளாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து சிஸ்டர்ஸ் ஃபார் லைஃப்னு வாங்க ரெண்டு பேருமே, அதாவது உடன்பிறவா சகோதரின்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து சிஸ்டர்ஸ் ஃபார் லைஃப், நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம சகோதரியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நெருங்கின ஒரு பழக்கங்கள், ஒரு நட்பு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலும். ஒரு காலகட்டத்தில் என்னாகும், இவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தோன்னே சக்தி வந்து சினிமாவில் நடிக்க வந்து போயிருப்பாங்க. அதே காலகட்டத்தில் வந்து பிங்கிக்கு வந்து அவங்க அதில் வந்து குடும்பத்தில் வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். இந்த நிச்சயத்தை வந்து இவங்க வீட்டில் வந்து சக்திக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சக்தி வந்து அந்த நியூஸை கேட்டு அந்த செய்தியை கேட்டு பிங்கி வீட்டுக்கு வருவாங்க. வந்தவோடு கல்யாண ஏற்பாடுகள், நிச்சய ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தடா அப்படான எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கும். சக்தி உள்ளார வருவாங்க. வந்த உடனே அவங்க அம்மா தடுப்பாங்க, எதுக்கு சக்தி வந்தேன்னுவாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, இல்லை பிங்கிக்கு நிச்சயம் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் பார்க்க வந்தேன்னுவாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பினுவாங்க. உள்ளார வர வர அவங்க அம்மா பிடிச்சி தள்ளாத குறையாக வந்து சக்தியை வந்து அனுப்பிவிட பார்ப்பாங்க. அப்போ வந்து பிங்கி வந்து மேலே இருந்து பார்ப்பான், பார்த்துட்டு அவ்வளோ வந்து ஒன்றுமே பேச மாட்டான், ஏன் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்க மாட்டான் பிங்கி. சக்தி ரொம்ப நொந்து போய் வந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுன்னு ஆழமாக அவன் அவன் மனசில் பதிஞ்சிடும், அந்த கதாநாயகி மனசில் அந்த சின்ன வயசில் பதிஞ்சிடும். அடுத்து வந்து ஒரு சினிமா பிரபலமாக ஆகும்போது இதே காலகட்டத்தில் இந்த நடந்த விஷயத்தை அடுத்து அவங்க சினிமா பிரபலமாக ஆகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவாங்க, உணவு விடுதிக்குள்ளே போவாங்க. எல்லாரும் சக்தி வந்திருக்காங்க சினிமா பிரபலம் இல்லைங்களா, அவங்க மேனேஜருக்கு போய் சொன்ன சக்தி வந்திருக்காங்கன்னு உட்காந்துருக்கவங்களை கூட டேபிளில் காலி பண்ணி இவங்களை உட்கார வைப்பாங்க. இவங்க போய் உட்காந்து அவங்க ஒரு காஃபி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு டேபிளில் பிங்கி உட்காந்துருக்கதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க கிட்ட எந்திரிச்சு போய் பிங்கின்னுவாங்க. பார்த்துட்டு அந்த பிங்கி அவங்களும் காஃபி சாப்பிட்டுருக்கோம், டக்குன்னு ஏய் சக்தி எப்படி இருக்க நல்லா இருக்கியா, ரொம்ப எதிர்ச்சியாக கேட்பாங்க பிங்கி. உடனே இவங்க வந்து சக்தி அந்த இடத்துல ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அந்த பழிக்கு பழி வாங்கணும்னா அவளை நான் வளர்ந்து காமிச்சிருக்கேன்ல, அதை வந்து அவள்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணியே காட்டணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆட்டிடியூட்டோட பேசுவாங்க. பேசும்போது நான் நல்லா இருக்கேன், நான் இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டாராகிட்ட தெரியும் இல்லைன்னு. அப்படியா பிங்கி, அப்படியா சக்தி, ரொம்ப சந்தோஷம் வாங்க, யார் நம்ம பிங்கி சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம் சக்தி அப்படின்வாங்க. உடனே சக்தி சொல்லுவாங்க, உங்கள் வீடு நான் தான் வாங்கியிருக்கேன் தெரியும்ல. பிங்கி ஒரு சலனமும் இல்லாமல் சொல்லுவாங்க, ஓ அப்படியா சக்தி, அந்த வீடு ஆக்சுவலாக அம்மா விற்றுட்டாங்க, ஏன்னா எனக்கு தெரியல அந்த அவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அம்மா விற்கிறேன், நாங்கள் உனக்கு தான் விற்றுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷம், யாருக்கோ விற்கிறதுக்கு உனக்கு விற்றுருக்காங்க பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதர்ச்சியாக வந்து ஒரு பதில் கொடுப்பாங்க சக்தி. பிங்கி வந்து சக்தி கொடுப்பாங்க, இவங்களால அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியாது சக்தினால. அப்புறம் உடனே பிங்கி தொடருவாங்க, பார் சக்தி நீயும் நல்லா வந்திருக்க லைஃப்ல, நானும் நல்லா இருக்கேன், எனக்கும் பார் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ரெண்டு குழந்தைங்க, என்ன அன்பான கணவர், என் குடும்பம் என்னை சுத்தி ரொம்ப அழகா ஓடிட்டு இருக்கு, நீயும் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சினிமா துறையில நல்லா பிரபலமா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உடனே சிஸ்டர்ஸ் ஃபார் லைஃப்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து யார் சக்தி இன்னொரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க. இவங்க அதை காதலையும் பெருசாக வாங்கிக்க மாட்டாங்க, அந்த பிங்கின்றவங்க காதலையும் பெருசாக வாங்கிக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி, வெரி ஹாப்பி மீட்டிங்னு சொல்லிட்டு அப்படி நகர்ந்து சக்தியும் நகர்ந்து போயிடுவாங்க. அப்போ அந்த சக்தி காரில் போகும்போது சொல்லுவாங்க, இந்த தருணத்தை நான் ஒரு 100 தடவை
என் மனசுல ஓட்டி இருப்பேன். பிங்கியை நான் பார்த்தேன்னா அவளுக்கு நான் எப்படி வந்து கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணுன்றத எப்படி பழிக்கு பழி வாங்கணுன்ற 100 தடவை ஓட்டி இருப்பேன். எனக்கு இது வந்து இந்த பதிலடி கொடுக்கணுன்றது என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய மைல்கல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் வந்து ஒரு சின்ன பெண்டா எடுத்துட்டு போயிட்டா, இந்த உறவை வந்து ஒரு சின்ன பெண்டா எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு வந்து அவங்க அடுத்த இதில் வந்து ஒரு டைலாக பதிவிடுவாங்க அவங்களோட டைரியில. அற்புதமான விஷயங்கள் நண்பர்களே, இதுதான் நம்ம நினைக்கிறது கூட யாரோ ஒரு விஷயம் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் எதோ ஒன்று நம்மள்ட்ட சொல்லிட்டாங்கன்றக்காக அந்த குப்பையை நம்ம வந்து மைண்டுக்குள்ளார போட்டுட்டு எப்ப சந்தர்ப்பம் வரும், எப்ப சந்தர்ப்பம் வரும், எப்ப பதிலடி கொடுக்கலாம்ன்றதுக்காக நம்ம வந்து நிறைய நேரத்தை நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே நம்ம வந்து விரயமாக்குறோம். இது வந்து ஓஷோ வந்து ஒரு இதில் சொல்லுவார், கிப்ரிஷ்னுவார், இருக்கிறத படப்படப்படன்னு நடிச்சிடலான்னு. எங்கள் ஊர் கிராமம் வந்துங்க மணப்பாறை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்ங்க. அங்கே வந்து நாங்கள் வந்து இந்த தேவாதி அம்மன்லாம் வந்து சாமி கும்பிடுவோம், ஒரு சாமி கும்பிடுவோம். சின்ன வயசில் எங்கள் அப்பா அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார். எங்களோட உறவினர்கள் அந்த திருச்சி பக்கத்தில் இருக்கிறனால எல்லாருமே வந்து திருச்சி, சேலம், மதுரை இதில் தான் எங்களோட உறவினர்கள் ஊர்க்காரங்க எல்லாமே இருப்பாங்க. அப்போ மொபைல் எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் லெட்டர் போடும், தேவாதி அம்மன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு வந்து கும்பிட்றோம், எல்லாரும் வந்துருங்கன்னு. அது வந்து என்னென்னா ஒரு காட்டு வெளியில் வந்து அந்த சாமி கும்பிடுவாங்க, ஒரு தேவாதி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. அப்போ வந்து எல்லா சாப்பாடெல்லாம் போடுவாங்க. போடும்போது என்னென்னா நான்வெஜ் சாப்பாடு போடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா காலையிலேருந்து இவங்களே சமைப்பாங்க, ஆளுங்களே வந்து எல்லாம் சமைப்பாங்க. சமைச்சோடனே எல்லாரும் வந்து கூடிடுவாங்க, பக்கத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கூட்டினோன்னே அவங்களுக்குள்ளார என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாம் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே காலையிலேருந்து நடக்கும். மதியம் ஒரு 2-3 மணிக்கு சாப்பாடு லேட்டாக எல்லாம் சண்டை போட்டு தீர்த்துருவாங்க. கடைசியில் வாங்க வாங்க எல்லாம் பூசாரி கூடுவார், வாங்க வாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க வாங்கினார். சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா சண்டை போட்டு டயர்டாகி எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போனாங்கன்னா எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. மறந்துட்டு அடுத்த தேவாதி அம்மன் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு மனசு நோகாதபடி நம்ம நண்பர்கள் ஆகட்டும், நம்ம உறவினர்கள் ஆகட்டும், நம்ம குடும்பத்தாராகட்டும், அவங்களுக்கு ஒரு மனசு நோகாதபடி நம்மளோட கோபத்தை வந்து அப்பப்போ வெளிப்படுத்திட்டா கூட வருடக்கணக்கில் நம்ம வந்து தேக்கி வச்சுருக்க தேவையில்லை. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.